ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒர்க் கிளாடிஸ் கார்டிஃபோட காம்பிங்கிற ஒரு போம் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு பொத்த நாழு மணியை தட்டிக்கோங்க ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா கிளாடிஸ் கார்டிஃபோட ஒரு சின்ன இன்ட்ரோ அதுக்கப்புறம் இந்த போமோட சம்மரி ஓகேங்களா கிளாடிஸ் கார்டி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இவங்க ஒரு லிவிங் போய்ட்டு அண்ட் ஒரு அகாடமியனும் கூட இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பேத்தெலாம் என்னென்னா நேட்டிவ் அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இவங்க அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கன்னா ஓக்லாண்ட் யூனிவர்சிட்டியில் டியூரிங் எந்த டைம்லன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஸோ இவங்களோட காம்பிங்கிற இந்த போம் ஒரு ஜட பின் ஜட பின்றது தான் சரிங்களா இப்போ நம்ம இது முழுக்க முழுக்க நம்ம இந்த எப்படி சொல்கிறது இந்தியன் நம்ம அதை என்ன சொல்லுவாங்க நம்ம கல்ச்சர் இருக்கு இல்லையா இந்தியன் கல்ச்சர் இருக்கு இல்லையா ஸோ அது ஓரியன்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ எல்லாருமே இங்கே பண்ணுறது தானே இப்போ ஸ்கூலுக்கு அவசர அவசரமாக இங்கே ரெடியாக போகும்போது யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இப்போ பாருங்களேன் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்குன்னா அவங்கள வந்துட்டு ஒரு ஜட போட்டு விட்டணும்னா அம்மா ஒரு வேலையில் இருப்பாங்க உடனே அக்கா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ஜடை பண்ணி விடுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த அவசர கட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது ஃபேமிலிக்குள்ளவே வந்துட்டு இப்போ எங்க அம்மா அம்மா அதாவது என்னோட தங்கச்சிக்கு ஜட போட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி என்ன என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சமயத்தில் ஹெல்ப் பண்ணலாம் என்னோட தங்கச்சி என்னோட பாட்டிக்கு ஒரு சமயத்துல ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது இல்லையா இதில் அதே தான் சொல்றாங்க மொத்தம் இதில் மூணு ஸ்டென்ஸாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேன்ஸாக வந்துட்டு அம்மா பொண்ணுக்கு ஜடை போட்டு விடுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போது அடுத்து வந்துட்டு பொண்ணு வந்துட்டு அவங்களோட ப்ளேஸை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போ பொண்ணு செகண்ட் ஸ்டேண்ட்ஸாவில் அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் இங்கே அவங்க பொண்ணு அல்லது மதர் ரெண்டுல ஒருத்தங்க தான் இங்கே வந்துட்டு ஒரு போய்ட்டாக வந்துட்டு இங்கே கன்சிடர் பண்ணி பேசுகிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட கிராண்ட் மதருக்கு இப்போ தலை வந்துட்டு வாரி விடுறதா அந்த காம் பண்ணி விடுறதா சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்டேன்ஸாகவேஸ் பார்த்துடலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்டிங் ஐ பவ் மை ஹெட் அண்ட் லே மை ஹேண்ட்ஸ் அப்போன் ஹேர் கம்பிங் அண்ட் திங்க் ஹவு உமன் டூ திஸ் ஃபார் ஈச் அதர் ஸோ இப்போ நான் வந்துட்டு கீழே வளைஞ்சி கொடுக்குறேன் என்னோடய தலையை வந்துட்டு நான் பவ் பண்ணி கீழே தலை வணங்குறேன் என்னோடய ஹேண்ட் வந்துட்டு அவளோட அவளோட ஹேர் மேலே தான் இருக்குது ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா தலை வாரி விடுறேன் ஸோ அது தலை வாரி போது எனக்குள்ளே ஒரு தாட் என்னென்னா எப்படி இது எல்லாமே பாருங்களேன் உமன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு இது எல்லோரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு என் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்குது அதை பற்றி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ எல்லோருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம அம்மாலாம் வந்துட்டு என்னோடய அவங்களோட பொண்ணுக்கு தலைவாரி விடுறாங்கன்னா முடிப்பார் எப்படி இருக்குது இப்படியா வச்சுட்டு இருக்கிறது என்ன வைக்கிறதுல எது வைக்கிறதுல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தான் எங்கேயும் சொல்கிறாங்க என்னென்னா அவங்கள டாக்டர் அவங்களோட டாக்டர் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னோடய டாக்டரோட ஹேர் எப்படி இருக்குன்னா ரொம்ப கேர்லாக இருக்குது ஸோ தலை வரும்போது அது அந்த காம்பை விட்டு வந்துட்டு வெளியே வரும் ஓகே அந்த சீப்பை விட்டு வெளியே வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப ஈரமாக இருக்குது இப்போ தான் குளிச்சிட்டு வந்திருப்பாங்க போல் அந்த முடி வந்துட்டு ஈரமாக இருக்குது அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃப்ராக்ரெண்ட் ஒரு வாசனை அடிக்குது என்னென்னா ஆரஞ்சு பேரிங்ஸும் வந்துட்டு கூடவே இருக்கு இப்போ அந்த ஜடை போட்டால் அந்த கிளிப்போ ஏதோ ஒன்று சொல்லுவேங்கல்ல அதை போட்டு வைப்பீங்களே ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்போ என்னென்னா அவளோட ஃபேஸ் வந்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு டவுன் கேஸ்டாக இருக்குது ஸோ இப்போ இருக்கிற யங் பீப்புள் யங் பர்சன்ஸ் இப்போ யங் கேர்ள்ஸ் இதுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகாது ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே மற்றவங்களோட வந்துட்டு அவளோட நேச்சர் வந்துட்டு ரொம்பவே லோவாக இருக்குது ஸோ ஏன்னு தெரியல அவள் ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப டவுன் கேஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸாக அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டென்ஸாவில் இப்போது நான் அதாவது ஐ டேக் அவர் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ அவங்களோட பிளேஸில் இப்போ நான் எடுத்துக்கிறேன் பினித் மை மதர்ஸ் ஹேண்ட் ஐ ஃபீல் த பிரைட்ஸ் ட்ரான் அப் டைட் அஸ் பியானோ ஓய்ஸ் அண்ட் சிங்கிங் சிங்கிங் வினிகர் ரின்ஸ்டு ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் அவங்களோட பிளேஸை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் என்னோடய அம்மாவோடய ஹேண்ட் வந்துட்டு இந்த பிரைட்ஸ் பிரைட்ஸ் டேன்னு வந்துட்டு சொல்கிறாங்க பிரைட்ஸ் டான்னால் ஒன்றும் இல்லை இந்த பின்னுறாங்க இல்லையா அந்த பின்னணுது எப்படி இருக்குதுன்னா ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அப்படியே டைட்டாக இருக்குது அது எப்படி பின்னி வச்சுருக்காங்கன்னா அது லைக் எப்படி இருக்குன்னா பியானோ வாய்ஸ் போல் இருக்குது ஸோ அதை தொட்டாலே அப்படியே சிங் பண்ணுற மாதிரி இருக்கான் பாருங்கள் முடிய வந்துட்டு எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா பியானோ ஓயர்ஸோடு கம்பேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை வந்துட்டு வினிகரால் ரின்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சிட்டிங் பிஃபோர் த ஓவன் ஐ ஹியர் த ஆரஞ்ச் காயில் ஸ்டிக் த ஏர்லி ஆ பிஃபோர் ஸ்கூல் ஸோ இப்போ இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஒரு ஓவன் இருக்குது இல்லையா சாப்பாடெல்லாம் இது பண்ணுவான் தெரியுமா அந்த ஓவன்னா எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது அது பக்கத்தில் தான் எனக்கு உட்காந்து இந்த மாதிரி முடி போட்டிருக்காங்க பின்னிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கினேன் அந்த சமயத்தில் எனக்கு அந்த ஓவனில் இருந்து ஒரு சவுண்ட் டிக் டிக் சவுண்டு கேட்குது டிக் 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 அடிச்சிட்ருக்கும் ஸோ அந்த சவுண்டு வந்துட்டு கேட்குது எப்போன்னா நான் ஸ்கூல் போகிற சமயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அந்த பொண்ணு பேசுகிறாங்க அவங்களோட டாட்டர் வந்துட்டு பேசுகிறாங்க செகண்ட் ஸ்டேண்ட்ஸாவில் இப்படி இருக்குது என்னோடய அம்மா எனக்கு போட்டுவிட்ட ஜடம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது அது எது போல் இருக்குதுன்னா பியானோ வயஸ் போல் இருக்குது ஸோ அதை ஒரு அது பாட்டு பாடுறது போலவும் இருக்குது அது அப்படியே அவங்க பின்னி இருக்கிறது அண்டு அது என்ன நான் இப்போ அப்போ நான் எங்கே இருந்தேன்னா ஓவன் இருக்கு இல்லையா ஓவன் பக்கத்தில் தான் எனக்கு உட்காந்து அந்த மாதிரி பின்னிட்டு இருந்தாங்க ஜடையை பின்ட்டுருந்தாங்க அந்த சமயத்தில் எனக்கு அந்த டிக் டிக் சவுண்டு வந்துட்டு கேட்டுச்சு எப்படின்னா நான் ஸ்கூல் போகிற சமயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேன்ஸாவில் ஓகேங்களா அடுத்து தேர்ட் ஸ்டான்ஸா ஷி காம் டர் கிராண்ட் மதர் மேத்தில்டாஸ் ஹேர் யூஸிங் அ காம் மேட் அவுட் ஆஃப் போன் இதை பாருங்கள் ஸோ வயசானவனா கண்டிப்பாக அவங்க ஒரு பெயினை வந்து தாங்க மாட்டாங்க தலையில் வந்துட்டு ஒரு ஊசி குத்துறது போல் தான் அவங்களுக்கு ஓகேங்களா இப்போது இது வந்துட்டு ஷீனை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க இப்போது என் இப் இப்போவும் வந்துட்டு டாக்டர் பேசுகிற மாதிரி இல்லை இல்லை வந்துட்டு இது ஒரு போய்ட் சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ ஷீ காம்டர் கிராண்ட் மதர் மேத்தில்டா சார் யூஸிங் எ காம் மேட் அவுட் ஆஃப் போன் ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இந்த இருக்கு இல்லையா சீப்பில் வந்துட்டு நிறைய அந்த பர்க்கெல்லாம் இருக்கும் தெரியுமா அதை தான் இவங்க வந்துட்டு போன்னு சொல்கிறாங்க ஸோ அது இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற சீப்பில் வந்துட்டு மெதுவாக வந்துட்டு அவங்க சீவுவாங்க போல் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகும் வயசானவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அது ரொம்ப அழுத்தி கொடுக்கும்போது பெயின் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அந்த இதெல்லாம் வந்துட்டு சீவுறான்னு சொல்கிறாங்க அப்புறம் அர் ஹோக் அரு ஹோக் வுட் சேர் ஃபேஸ் டவுன் கேஸ்ட் இன்டர்ன் டான் டேரிங் ரேக்ஸ் இன் ஸ்டிப்ஸ் டூ பிரைட காட்டன் ரக் ஃப்ரம் bits ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் டவுன் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கிராண்ட் மதர் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க ஓ கூடு ஒரு சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அதை லைட்டாக உழுக்கி அதை வந்து கொஞ்சம் எழுதுற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது இவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இது வந்துட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் டவுன் கேஸ்ட்டாக இருக்குது ஸோ டவுன் கேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு இவங்களுக்குள்ள ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா ரேக்ஸ் வந்துட்டு டே டேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதை கிழிச்சி என்ன ப ஒரு காட்டன் ரக் வந்துட்டு தயாரிக்கலாம் அது எந்த கலரில் எந்த வீட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா ஆரஞ்ச் அண்டு ப்ரௌன் ஓகேங்களா ஸோ அது ஒரு போர்வை போல அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் காட்டன் ரக்கு ஸோ அதை வந்துட்டு தயாரிக்கலாம் மெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதா சொல்கிறாங்க அவங்களோட நோக்கம் கிராண்ட் மதரோட நோக்கம் அதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் ஆக்ட் ப்ரிப்பேரிங் ஹேர் ஸோ இதில் பாருங்களேன் இதில் ஒரு மூணு விஷயம் கம்பேர் பண்ணாங்க இவங்க ஹேர் வந்துட்டு எப்படி பின் எப்படி வந்துட்டு சீவுறாங்க தலை எப்படி சீவுறாங்க அதை எப்படி பின்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு சின்ன விஷயம் மூலயமா நமக்கு தெரிஞ்சது இல்லையா ஸோ சம்திங் உமன் டூ ஃபார் ஈச் அதர் ஸோ கண்டிப்பாக எல்லா பெண்களும் சரி எல்லோருக்கும் இந்த மாதிரி தான் உதவி செஞ்சுக்கிறாங்க இப்படி தான் செஞ்சுக்கிறாங்க ஸோ பிளைட்டிங் த ஜெனரேஷன்ஸ் ஸோ இது என்ன பண்ணுது அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு அப்படியே உமன் ஹெல்ப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க ஸோ யாரும் இந்த விஷயத்த வந்துட்டு நிறுத்துறதில்லை இது என்னன்னா இது அவங்களோட ஒற்றுமையை வந்துட்டு காமிக்குது இந்த சூழல் வந்துட்டு இப்படி ஏற்படுத்தி கொடுக்குது எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாட் ஓன்லி இன் ஃபேமிலி இது எல்லா இடத்துலையுமே இங்கே தான் இருக்குது ஏன்னா நிறைய குழந்தைங்க இப்போ ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணுங்களாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யாராவது ஒரு அக்கா அக்கா எனக்கு ஜட போட்டுவிடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த மாதிரி அப்படியே போட்டுவிடுவாங்கன்னு ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லோரும் வந்துட்டு ஒரு சில வந்துட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை தான் இந்த விஷயம் இந்த போமில் இவங்க சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இது இந்தியன் கல்ச்சராக ரொம்ப கிளியராக ஷோ பண்ணுது நம்ம கண் கூட பார்க்க பார்த்த ஒன்று தான் இது ஓகேங்களா ஸோ தட்ஸ்